இந்திய செஞ்சிலுவை சங்கம் கோயம்புத்தூர் பிரான்ச்லேருந்து நாங்கள் வருஷம் வருஷம், தட் இஸ் ஒரு 12 வருஷமாகவே நாங்கள் இந்த டிசாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, இட்ஸ் எ டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃப்ரம் யூத் ரெட் கிராஸ். அது எதனால் நாங்கள் அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறோன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷத்தில் ஒரு 4 ட்ரைனிங் கொடுத்துட்றோம். தட் இஸ் எனி டிசாஸ்டருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த தே ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் அ டீம். ஒரு டைரக்டரி மாதிரி போட்டு இவங்களோட நேம்ஸு, இவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ், அட்ரஸஸ் எல்லாம் நாங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்து வச்சுருவோம். டியூரிங் எனி கைண்ட் ஆஃப் மேன்மேட் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர், திஸ் டீம் வில் பி ஃபுல் ஃப்ளெஜ்ட். நல்ல ட்ரைனிங் கொடுத்து, இந்த 4 நல்ல ட்ரைனிங் கொடுத்து, தேல் பி ஏபிள் டு ஹேண்டில் எனி டிசாஸ்டர், எனி எமர்ஜென்சி, ஃபஸ்ட் எய்ட்லேருந்து ஈவன் யூனோ ரெஸ்கியூவிங் பீப்புளிலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப நம்மளோட கோர் முக்கியமான ஒரு டீமாக இருக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸோ இது வந்து நாங்கள் 12 வருஷமாக கோயம்புத்தூர் பிரான்ச்லேருந்து செஞ்சிட்ருக்குறோம். மிஸ்ஸஸ் குமுதா பழனிசாமி, வைஸ் பிரசிடென்ட். பேசிக்லி நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர்னு ரெண்டாக பிரிக்கலாம். இவங்க வந்து எல்லா விதமான டிசாஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணலாம். நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் தண்ணியில் போய் காப்பாற்ற முடியும் வெள்ளம் வர சமயத்தில். அதே சமயம் ஃபயர்னால் அதுக்கு வேறு மாதிரி டெக்னிக்கு. ரோப்ஸு எப்படி கட்டுறது, எத்தனை விதமான நாட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்டுனா என்ன, எது பண்ணுனா எது முக்கியமானது அந்த சமயத்தில், அந்த டிசாஸ்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரோட் ஆக்சிடெண்ட்டா, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டா, பஸ் ஆக்சிடெண்ட்டு, ஃபயர் மாதிரி வர ஃபயர் எல்லாமே தனித்தனியாக ஒரு கொஞ்சம் மாறும். அந்த மாதிரி பேசிக் ஐடியா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸாக போய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து கேமரா எடுத்து வீடியோ எடுக்கிறது தான் எல்லாம் பார்க்குறாங்க. ரெஸ்பான்ஸ் யாருமே கை தொட்டு பண்ணுறதில்ல. நம்ம ரெஸ்பான்ஸ் ட்ரெயின்டு பர்சன் ஆனால் அவங்க கமெண்ட் பண்ணலாம், அப்பா நீ வந்து புடி அப்படின்னு ஹெல்ப்புக்கு கேட்கலாம். அண்ட் தே வில் நோ எப்படி பண்ணுறதுன்னு. அவங்க டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்ட் ப்ராப்பர் மெத்தடில் சொல்லி கொடுக்கும் தெரியும். பிகாஸ் டெக்னிக்ஸ் சரியாக கற்றுக்கலனா யூ வில் பி ஆக்சுவலி டெட்ரிமெண்டல் டு த பேஷண்ட் ஆர் டு தி விக்டம். எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்தாலும் ஒரு லைஃபை காப்பாற்றினாலும் அந்த பர்டிகுலர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட்டு பார்க்கணும். பெரிய டிசாஸ்டரில் வந்து ரொம்ப அடிபட்டு முடியாத பட்சத்தில் இருக்கிற பேஷண்ட்டை விட்டுருவாங்க. சர்வைவ் பண்ண முடியும், அந்த ட்ரியாஜுன்னு சொல்லுவோம், சர்வைவ் பண்ண முடிகிற பேஷண்ட்ஸை தான் முதல் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ் இது சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கணும். ட்ரியாஜுனா எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, யாரை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, அந்த ட்ரியாஜிங் மெத்தட் சொல்லி தருவாங்க. எப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு பேசிக்காக தெரியும். அண்ட் தென் தே வில் கோ டு த ரெகுலர் ஹாஸ்பிட்டல், ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த அப்ரோச் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த காலேஜில் போய் சொல்லி அந்த கம்யூனிட்டிக்காவது உதவியாக இருக்கும். அண்ட் 250 பேர் வந்திருக்காங்கன்னா அது ஒரு 1000 பேருக்கு மேலே அது ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை. அது வந்து நம்ம பொறுப்பாக எடுத்துகிட்டு ரெட் கிராஸ் கோயம்புத்தூர் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த 1 வருஷத்துக்கு இவங்க வந்து தே வில் பி ஆன் கால். அப்படி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து அந்த டைரக்டரியில் பேரும் போட்டு ரெட் கிராஸ் மூலிமா எனி ரிக்குயர்மெண்ட் தே கேன் பி காண்டாக்ட். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போட்டு